तो पांच साल पहले जब प्रधानमंत्री बने तो सबसे बड़ी चिंता लोगों की थी कि तो ये तो गुजरात के मुख्यमंत्री रहे कोई अनुभव नहीं है विदेश नीति कैसे चलेगी तो कुछ तस्वीरें मैं दिखाना चाहता हूं कि कैसे आपने विदेश नीति को बाएं हाथ का खेल बना दिया

ஆட்சி அமைக்க அழைக்கப்பட்ட பிறகு நான் சார்க் கூட்டமைப்பு நாடுகளின் தலைவர்களை அழைச்சிருந்தேன் இது எல்லா வல்லுநர்களுக்கும் மண்ட குடைச்சலா போச்சு என்ன இவருன்னு இன்னும் உறுதிமொழியே எடுத்துக்கிட்ட பாடல அதுக்குள்ள வேலையில இறங்க ஆரம்பிச்சுட்டாரு என்ன இப்ப இந்த பயணம் அந்த இருந்து இருந்துதான் ஆரம்பமாச்சுன்னு சொல்லலாம் என்னோட பின்புலத்துல என்ன இருக்கு என்ன இல்ல

காமிச்ச படத்துல கூட பல முக்கியமான நபர்கள்லாம் இருந்தாங்க இல்லையா புத்திய பயன்படுத்துறதை விட தனிப்பட்ட ரீதியா இதயத்தை நான் அதிகம் பயன்படுத்துறேன் மேஜைக்கு முன்னால உட்கார்ற வேலையில எதிரெதிராக உட்கார்ற வேலையில அப்ப புத்தி அதிக முக்கியமானதா இருக்கு ஆனா மேஜை விட்டு எழுந்தவுடனே அப்போ இதயபூர்வமா இணைப்பை ஏற்படுத்த முயற்சி செய்கிறேன் மேலும் என்னோட புரிதலுக்கு உட்பட்டு மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உங்களோட தனிப்பட்ட உறவு எப்படி இருக்கு இதுதான் முக்கியமான விஷயம் மேலும் இந்த விஷயத்தை நான் அதிக கவனம் எடுத்துக்கிட்டு செய்ய முயற்சி செஞ்சிருக்கேன் இதையும் விட அதிகமா முழு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தோட பலம் என்னங்கிறத நம்ம நாட்டோட அரசியல் வல்லுநர்களால கூட புரிஞ்சுக்க முடியல முப்பது ஆண்டுகள் வரைக்கும் தேசத்துல முழு பெரும்பான்மை கொண்ட அரசு அமைக்க முடியாததால மிகப்பெரிய உலகத்துல நம்மை பற்றிய ஏற்புத்தன்மையை கேள்விக்குறியாக்கிருச்சு எந்த ஒரு நாடா இருந்தாலும் இன்னும் இவர் எத்தனை நாளுக்குன்னு நினைச்சாங்க இவர் தீர்மானம் செய்யறதை யார் ஏத்துக்குவாங்க என்னோட அயலுறவு கொள்கையோட வெற்றியின் பின்னணியில உலகத்தில் இருக்கிற நாடுகள் இந்தியாவை பார்த்த பார்வையில ஏற்பட்ட உணர்வு இருக்கே அதுக்கான முழு முதற்கண் பெருமையும் இந்த நாட்டுடைய நூற்றி முப்பது கோடி குடிமக்களுக்கே நான் காணிக்கையாக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டுல முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க முழு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்தை ஏற்படுத்தினாங்க அந்த அரசாங்கத்தோட விளைவாத்தான் இப்ப உலக நாடுகளுக்கு பாரதம் மேல ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கு முழு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கத்துக்கு அதிக பலம் உண்டு இந்த தேர்தலையும் கூட நான் நாட்டு மக்களுக்கு இதைத்தான் சொல்ல விரும்புறேன் பாரதம் மாதிரியான ஒரு விசாலமான தேசம் மேலும் இனி வரவிருக்கிற நாட்கள்ல அதுவும் ஆசிய நூற்றாண்டு பத்தி உலகம் பேசிக்கிட்டு இருக்கும் வேளையில பாரதத்தோட நிலை இன்னும் உயரணும் இது இந்தியாவோட இருபத்தி ஓராம் நூற்றாண்டுக்கு மிகவும் பயனுடையதா இருக்கும் தான் அரசாங்கம்னா அது முழு பெரும்பான்மை கொண்ட ஒன்றா தான் தேர்ந்தெடுக்கப்படணும் முழு பெரும்பான்மை கொண்ட அரசாங்கம் தன்னுடைய கூட்டணி கட்சிகள் துணை கூட முன்னேறி செல்லணும் இதுவுமே கூட பாரதத்தோட சிறப்பியல்பு காரணமா அவசியமான விஷயம் ரெண்டாவது விஷயம் நீங்க முழுமையான வகையில் ஆராய்ச்சி செஞ்சிருந்தீங்கன்னா என்ன சந்திக்க வர தலைவர் பத்தி நான் என்ன படிச்சிருக்கேன் அவர் தொடர்பா நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன் அவரோட பின்னணி என்ன சிந்தனை என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எந்த முயற்சியும் செய்யறது இல்லை ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரம் சந்திக்கும் போது அப்ப நான் இந்த மூட்டைகளை சுமந்துகிட்டு அந்த தலைவரை சந்திக்கிறது இல்லை அவர் எப்படி இருக்காரோ அதே நிலையில நான் அவரை சந்திக்கிறேன் என்னோட முத அனுபவத்தின் அடிப்படையில விஷயங்களை நான் படிப்படியா முன்னெடுத்துக்கிட்டு போறேன் இதன் காரணமா நான் சந்திக்கிற அந்த தலைவருக்கும் கூட ஒரு தீர்வு பிறக்குதே இல்லன்னா உலகத்துல எந்த ஒரு தலைவரோட பின்புலத்தை கணிப்பை செய்ய முடியாம போகலாம் மூணாவது விஷயம் எந்த ஒரு விஷயம் பேசினாலும் என் மனசுல என்னைக்குமே நான் விரும்பாத ஒண்ணுன்னா அது என்ன பத்தின தாக்கத்தை நான் ஏற்படுத்திட்டு தான் இப்படிப்பட்ட ஆசை என்னைக்குமே என் மனசுல கிடையாது என் மனசுல இருக்கிற ஒரே உணர்வு நான் அவங்கள இந்தியாவுக்காக எப்படி இருக்க முடியுங்கிற ஒன்னா தான் இருக்கும். அவங்கள பாரதம் நோக்கி எப்படி இருக்கலாம்